Assalamu alaikum and hi everyone. I am Zulfia from Zulfia's Recipes. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு யூஷுவலான டே இன் மை லைஃப் vlog தான். இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணது ஒரு சாட்டர்டே அப்போ. யூஏஇல ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே எல்லாருக்குமே வீக் ஆஃப் இருக்கும். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே லீவ் போட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வீக்கில் எந்த டே தேவையோ அந்த டே லீவ் போட்டுக்கிடுவாங்க. ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே ஆஃபீஸ் போயிடுவாங்க. அண்ட் நான் வீடியோ ஷூட் பண்ண டே வந்து அவங்க ஆஃபீஸ் போனாங்க. பட் வீக்கெண்டில் ஆஃபீஸ் போகும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. யூஸ்வலான டேயில் இருக்கிற அளவுக்கு ஒர்க் அன்னைக்கு இருக்காது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வ்ளாகில் சொல்லியிருந்தேன், காஃபி குடிக்கிறது கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா. பட் ரேர் கேசஸ் கண்டிப்பாக காஃபி இல்லாமலாம் இருக்க முடியாது இல்லையா. ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காஃபி குடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் போகிற டேஸ்லாம் வந்து என் ஹஸ்பண்ட் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டாங்க, ஜஸ்ட் காஃபி மட்டும் குடிச்சிட்டு போயிடுவாங்க. ஏன்னா காலையில் 7:00 கிளம்பி போகணும் அப்படிங்கிறதுனால. அண்ட் அவங்க ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறமா என்னோட யூஷுவலான ஒரு ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அன்னைக்கு கொஞ்சமா வாஷிங் இருந்துச்சு. நம்ம ஒரு 1 or 2 times யூஸ் பண்ண ஜாக்கெட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் அப்படியே வார்ட்ரோப்ல வந்து ஹேங் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் ஒரு டைம் வாஷ் பண்ணலான்ட்டு எடுத்திருந்தேன். அண்ட் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு அரிபத்திரியும் ஒரு மட்டன் கிரேவியும். அரிசி மாவு நான் 1 cup எடுத்திருக்கிறேன். 1 cup அரிசி மாவு எடுத்து அது ஒரு 1 நிமிஷம் நம்ம வறுக்கணும். 1 cup அரிசி மாவுக்கு என்னோட ரேஷியோ வந்து 1.5 cup தண்ணி எடுப்பேனா. தண்ணி கொதிக்கும் போது அதில் கொஞ்சம் உப்பும் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் வந்து 1 teaspoon வந்து ஆட் பண்ணிக்கிறணும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு வேலை இருக்காது இது. ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்வோட ஹீட்லேயே வந்து நம்ம லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சிடலாம். ஓரளவு சூடாக இருக்கும்போதே நம்ம மாவு பிசைஞ்சால் தான் நமக்கு பத்திரி வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். ஊரில் என் வீட்டில் வந்து வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக அரிபத்திரி இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து ஏதாவது ஒரு நான்வெஜ் கிரேவி தான் வைப்பாங்க. ஃபிஷ்ஷோ இல்லை சிக்கனோ மட்டனோ அந்த மாதிரி தான். பீஃப் கூட வைப்பாங்க மேக்ஸிமம். பட் நான் வந்து இன்றைக்கி வந்து மட்டன் கிரேவி தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் அவ்வளோவா பீஃப் இஷ்டப்பட மாட்டார். மட்டன் கிரேவி வந்து நான் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் இன்னைக்கு வைக்க போகிறேன். ஒரு 1 kg மட்டன் வாங்கியிருந்தேன். ஒரு குக்கரில் வந்து 1 வெங்காயம் 1 தக்காளி நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். அது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனையும் சேர்த்துடலாம். இந்த ரெசிபி பிகினர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு, மிளகாய் தூள் 1 teaspoon எடுத்துருக்கிறேன், மல்லித்தூள் 1 teaspoon, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/2 teaspoon எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான். இதை கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். குக்கர் லிட் கவர் பண்ணிவிட்டு நான் 4 whistles விடுவேன் மட்டன் வேகிறதுக்கு. மட்டன் லைக் ரொம்ப வெந்துடவும் கூடாது,
மீன்வெல் குக்கும் ஆயிருக்கணும் மட்டன். மட்டன் ரெடி ஆகுற டைம்ல நான் பத்திரி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கையிலேயே பிசைஞ்சுக்கிறணும். அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். பத்திரிக்கு ரோல் பண்ணும்போது நல்ல தின்னாக ரோல் பண்ணணும். அவ்வளோதான், நல்ல ரவுண்டான பத்திரி நமக்கு கிடச்சிருச்சு. அதே மாதிரி நல்ல லேஸாகவும் இருக்கும் இது. மட்டன் குக் ஆயிடுச்சு, ஸோ அது ப்ரெஷரில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் வந்து பத்திரி போட்டு எடுத்துடுறேன். பத்திரி வந்து ப்ரௌன் மார்க்ஸ் வர வரைக்கும் நம்ம விடக்கூடாது. அதுக்கு முன்னாடி அது நல்லா பஃப் அப் ஆயிரும். அது நான் வந்து பத்திரி போட்டதுக்கு அப்புறமா மேலே கொஞ்சமா நெய் வந்து தடவுவேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டானா விட்டுறலாம். பட் இந்த மாதிரி லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் பத்திரி. ஸோ நல்ல லேஸான பத்திரி ரெடி ஆயிடுச்சு. நமக்கு மட்டன் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் எண்ணெய் ரெண்டுமே சேர்த்து எடுத்துக்கிடலாம். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்துருக்கேன். அண்ட் அது கூட ஒரு வெங்காயமும் பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த ரெசிபிக்கு வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும். இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் வெங்காயமும் நல்ல சாஃப்டானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூளும் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கிறேன். அவ்வளோதான், வேற எந்த மசாலாவும் இப்போ நான் சேர்க்கல. குக்கரில் நம்ம மட்டன் வேக வைக்கும் போதே மல்லித்தூள் மஞ்சள் தூள் தான் சேர்த்தாச்சு. இப்போ வெந்த மட்டன் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நான் தண்ணியே ஊற்றலை, பட் மட்டன் வந்து தண்ணி நல்லா விட்டுருக்கு. அண்ட் ஃபைனலாக இதில் கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கிறலாம். உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. இந்த நான் இந்த தண்ணி வந்து நல்லா வத்துற அளவுக்கு நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. ஸோ நம்மளோட மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மட்டன் கிரேவி இது. அண்ட் இது பத்திரிக்கு வந்து ஒரு சூப்பர்ப் காம்பினேஷன். மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சாங்கிறது வந்துட்டு அந்த போன்ஸில் இருக்கிற மட்டன் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும். போனில் வந்து கொஞ்சம் கூட மட்டன் ஒட்டக்கூடாது, அப்படின்னா உங்களுக்கு மட்டன் சூப்பராக வெந்திருக்குன்னு அர்த்தம். ஓவராக குக் பண்ணாலும் ஹார்டாயிரும், இல்லை சின்ன சின்னதாக பொடிச்சு போயிடும் மட்டன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் கொஞ்சம் இந்த ஷூ ராகெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா வெளில ஷூ போட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறமா அப்படியே வாசல்லையே கழட்டி போட்டுருவோம். நானே என் ஹஸ்பண்டு ரெண்டு பேருமே அந்த ஹேபிட் உண்டு. ஸோ அதை மட்டும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். அண்ட் லஞ்சுக்கு நான் பெருசாக அன்றைக்கி எதுவுமே பண்ணல. ரொம்ப சிம்பிளான ஒரு மோர் குழம்பு தான் வச்சேன். அண்ட் மட்டன் கிரேவி மிச்சம் இருந்ததுனால நான்
சைட் டிஷ் வேறு எதுவும் பண்ணல, ஜஸ்ட் அந்த மோர் குழம்பு மட்டன் கிரேவி அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மோர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப் தயிருக்கு ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து மோர் ரெடி பண்ணிக்கிறணும். அண்ட் இதுக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் இவ்வளோ தான் தேவை இதுக்கு. ஒன்ஸ் அகேன் இதுவும் ரொம்ப ஈஸியான ரெசிபி, பிகினர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து கடுகு வெந்தயம் ஜீரகம் இது மூணு எடுத்துருக்குறேன். இது நல்லா ஸ்ப்ளட்டர் ஆகும்போது இதில் வந்து நம்ம பச்சை மிளகா போட்டுக்கிறலாம். அது கூட கொஞ்சமாக பூண்டு இஞ்சி எடுத்துருக்குறேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்குறேன். அண்ட் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். அப்புறமா இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் மஞ்சள் தூளும் எடுத்துருக்குறேன். அவ்வளோதான், இதில் வர மசாலாலாம் எதுவுமே கிடையாது. இதில் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மோர் சேர்த்துடலாம். மோர் சேர்த்ததுக்கு அப்புறமா கொதிக்க விடக்கூடாது, ஜஸ்ட் அந்த மோர் வந்து நீங்கள் சூடாக்கினா போதும். அண்ட் ஃபைனலாக இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட லன்ச் முடிஞ்சுது. ரொம்ப சிம்பிளான ஒரு லன்ச் தான் நான் வச்சுருந்தேன். எனக்கு காலையில் வச்ச கிரேவி மிச்சம் இருந்ததுனால நான் பெருசாக எதுவும் செய்யலை. அண்ட் வெளியே நல்ல சூடாக இருக்கிறதுனால மதியானம் என் ஹஸ்பண்ட் வரதுனால வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு ஸ்வீட் மெலன் ஜூஸ் போட்டிருந்தேன். ஜஸ்ட் ஒரு ஹாஃப் ஸ்வீட் மெலன் மட்டும் வாங்கியிருந்தோம். சுகர் எல்லாம் போட மாட்டேன் நான் ஜூஸ் பண்ணும்போது, ஜஸ்ட் அந்த ஃப்ரூட் வந்து அப்படி டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சிருவேன். ஃபில்டர் பண்ணி குடிக்கணும்னா குடிக்கலாம், பட் நான் வந்து அந்த பல்போட தான் வந்து குடிப்போம் நாங்கள். ஸ்வீட் மெலனை வந்து டீசீட் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடலாம். என் ஹஸ்பண்ட்க்கு மெலன் ஃபேமிலி ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அது வாட்டர் மெலன்னா ரொம்ப இஷ்டப்படுவாங்க, அதே மாதிரி தான் ஸ்வீட் மெலன் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா நாங்கள் லன்ச் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ என்னோடய லன்ச் வந்து ரொம்ப சிம்பிள், மோர் குழம்பு அண்ட் நமக்கு மார்னிங் இருந்த அந்த லெஃப்ட் ஓவர் மட்டன் கிரேவி. அண்ட் இந்த மோர் குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் லன்ச்க்கு அப்புறமா நான் சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் டிசைட் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு முட்டையோட ஒயிட் மட்டும் வேணும். முட்டை அப்பம் தான் இது. இதுவுமே ரொம்ப ஈஸி. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நான் வ்ளாகில் போட்டிருக்க எல்லா ரெசிப்பியும் ரொம்ப ஈஸியான ரெசிப்பியாக தான் இருக்குது. ஸ்வீட்டாக இருக்கிற ஒரு அப்பம் தான் இது. அண்ட் இதுவுமே என் அம்மாவோட ஸ்பெஷல். இது ஃபாஸ்டிங் டைம்லலாம் வந்து அதிகமாக இது செய்வாங்க எங்கள் வீட்டில், ஏன்னா கம்மியான டைமில் தான் செஞ்சிடலாம் அப்படிங்கிறதால. நான் 2 எக் ஒயிட் எடுத்துருக்குறேன், அது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. அண்ட் இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பவுடர்ட் சுகரும் பேக்கிங் சோடா 1 பிஞ்ச் எடுத்துருக்குறேன், 1 பிஞ்ச் உப்பு எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். வேணால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நமக்கு இந்த இட்லி மாவுக்கும் தோசை மாவுக்கும் நடுவில் இருக்கிற அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். அண்ட் அதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா சூடாக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூனில் வந்து நம்ம இந்த மாவு வந்து ஊற்றலாம்.
நம்ம பேக்கிங் பவுடர் சாரி பேக்கிங் சோடா போட்டிருக்கிறதுனால நல்லா அது பொங்கி வரும் அந்த அப்பம். அவ்வளோதான் நம்மளோட முட்டை அப்பம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் இது. 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த அப்பம். உள்ள நல்ல சாஃப்டாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும் இந்த அப்பம். அன்னைக்கு எனக்கு டின்னர் செய்கிற வேலை இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு பர்த்டே பார்ட்டி இருந்துச்சு. ஸோ அவங்க பஃபே வந்து புக் பண்ணியிருந்தாங்க, அதனால நான் டின்னர் எதுவுமே செய்யலை அன்னைக்கு. நான் இந்த ட்ரெஸ் தான் போட்டு போகிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு குர்த்தா தான், அதுக்கேற்ற மாதிரி சிம்பிளான ஒரு ஷால் இது. ஸோ ரொம்ப நார்மலான ஒரு டேயில் இருக்க ஒரு வ்ளாக் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்க்கு சில டைம் ரிப்ளை பண்ணாட்டியும் வந்து நான் கமெண்ட் ரீட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பட் எனக்கு கொஞ்சம் அப்படி பிஸி ஸ்கெடியூலாக இருக்கிறதுனால எனக்கு இப்போ ரிப்ளை பண்ண முடியல. ஸோ அது யாருமே தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.